어디 가? ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு எனது மணித்துல்கள். ஸ்விம்மிங்லாம் காலையில் முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு டீயை போட்டு குடித்தாதான் பொழுதே வெடிச்ச மாதிரி இருக்கும். அந்த இஞ்சி தட்டி போட்டு ஒரு டீயை குடிக்கணும், அந்த டீயை விடவே முடியல. தென் டீ குடிச்சு முடிச்சுட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் இருந்தது. ஸோ டெஸ்ட் பேட்ச்சில் அந்த இன்றைக்கான டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துருந்தேன். ஸோ டெஸ்ட் எழுதும்போது தான் தெரியுது, நம்ம நிறைய இடத்துல கோட்டை விட்டுருப்போம், நிறைய இடத்துல வந்து தேவையில்லாதெல்லாம் படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பேட்ச் வச்சு உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் அதை நம்ம ஃபைனலைஸ் பண்ண முடியும். ஸோ தென் டெஸ்ட் பேட்ச்லாம் தாண்டி நம்ம முக்கியமான டாபிக்ஸ்லாம் சில அதை படிக்க வேண்டியது இருக்கும். நான் இன்றைக்கி எடுத்துருக்க டாபிக் வந்து பழங்குடியினர். நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தில் இருக்கிற பழங்குடியினர் என்ன, அவங்களுடைய கலாச்சாரம் என்ன, எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த பழங்குடியினர்லாம் வசிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு சார்ட் மாதிரி இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். படிக்கிறேன் அதை மட்டுமே டார்கெட் பண்ணாமல் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தென் அடுத்தது இந்த கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஒரு மூணு பேர் தான் கிவ்அவேக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மூணு பேருடைய நேமையும் இந்த சீட்டில் எழுதுகிறேன். சேகர் ஐயா நடத்துகிற, டாம் டானின் நடத்துகிற, மா தவ பிரவீன் அப்படின்னு ஒரு மூணு பேர். அந்த மூணு பேருடைய பேரையும் எழுதி பக்காவாக ஒரே மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்மளுடைய குடவோலை அந்த பானையில் போட்டாச்சு. ஸோ குடவோலை முறைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஹே காய்ஸ், நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம் இந்த புக் வந்து கிவ்அவே பண்ணுறோன்னு சொல்லிட்டு. கிவ்அவேக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஒரு மூணே மூணு பேர் தான் கிவ்அவேக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க, பரவாயில்ல. ஏன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் அந்த ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து 100 வியூஸ் மேலே தாண்டிருக்கணும்னு சொல்லியிருந்தோம். அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இன்ஸ்டாகிராமில் வந்து டைரக்ட் மெசேஜில் எனக்கு வந்து அனுப்பணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். மேபி உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்புறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீ ஈஸியாக அப்ளை பண்ணுற மாதிரி பார்க்கலாம். ஸோ இப்போ யார் வின்னர்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிடலாமா? குடவோலை முறை யாருக்கு எந்த பார்சியாலிட்டி கிடையாது, பாப்பா எடுக்க போறான் என்னோட பொண்ணு. ஓபன் பண்ணு. எஸ், மா தவ பிரவீன் அப்படிங்கிறவருக்கு வந்து கிவ்அவே கிடைச்சிருக்கு. ஸோ அவருக்கு நான் டைரக்ட் மெசேஜ் பண்ண போறேன், அவருடைய அட்ரஸ் வாங்கி இதை நான் கொரியர் பண்ண போறேன். பக்கத்தில் காட்டு. எஸ், அவருடைய இன்ஸ்டாகிராம் ஐடி இதுதான், மா தவ பிரவீன். ஸோ உங்களுக்கு தெளிவாக தெரியுதான்னு தெரியல. எஸ், இப்போ தெரியும். ஸோ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் இந்த கிவ்அவே காம்படிஷன். மறுபடியும் நிறைய புக்ஸ் நான் உங்களுக்கு கிவ்அவே பண்ணுறேன், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.